ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜீவிதா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செல்வித் ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ் லாங் பேக் அப்புறம் ஒரு நல்ல வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது எப்பயுமே சில விஷயம் எனக்கு சேலஞ்சிங்காக பிடிக்குமா, அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து 19/8/2023 சனிக்கிழமை இன்றைக்கி அருவி ஷூட்டிங்கில் இருக்கேன். திருமகள் ஷூட்க்கு அப்புறம் பெருசாக இன்னும் எதுவும் புக் ஆகலை. மேபி ஆடி மாதன்றதுனால சில படங்கள் தள்ளி போகிறதுக்கு இருக்கு. நல்ல படங்கள் வரணும்னு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அருவி ஷூட்டிங்கில் எத்தனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். ஏன்னா நிறைய எனக்கு இது என் வீடு, என் போர்ஷன்ஸ் வந்தாலே கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி நான் எத்தனை காஸ்டியூம்ஸ் மாத்துறேன்றதை மட்டும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அப்புறம் தெரியும் ஷூட்டிங்கில் எவ்வளோ கஷ்டமாக அந்த டைமிங்குள்ளே நம்ம ட்ரெஸ் பண்ணிடணும், அந்த டைமிங்குள்ளே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிடணும், தோடு கீடு சைனு கீனு எல்லாத்தையும் பொட்டு முதல்கொண்டு எல்லாத்தையும் மூக்குத்தி வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அதுதான் என்னையோட டாஸ்க்காக இருக்க போகுது. சரி, எத்தனைன்றதை எனக்கே தெரியாது. வீடியோவில் ஒரு 9 காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வீடியோவில் வந்து காட்டுறேன். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ, பாய். வீட்டில் சொல்ல மறந்துடு, வீட்டிலேருந்து கேரட் சட்னி, அந்த இட்லி, அதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலை சட்னி, இதெல்லாம் கேரட் சட்னி தம்பி அரைச்சி கொடுத்தான். வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் வந்து நானே காலையில் டைம்குள்ளே பண்ணணும்னு பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து நானே இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இட்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்புறமேட்டு சி இட்லி, சி வேர்க்கடலை சட்னி, சி வேதன சட்னி. ரம்மா எப்படி இருந்தது சட்னி? சூப்பராக இருந்துச்சு. எந்த சட்னி நல்லா இருந்தது? நீங்கள் ஒயிட் கலர் சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது அதுவும் நல்லா இருக்கு. அது கேரட் சட்னி. ஓகே, பாய். இது ஒரு சேலஞ்சான வீடியோவாக இருக்க போது. அருவி டீமில் தான் நான் இருக்கேன். இன்றைக்கி 19/8/2023 சனிக்கிழமை, எத்தனை காஸ்ட்யூம், எத்தனை செட்டு, எத்தனை தோடு அந்த டைமிங்குள்ளே மாற்றுறங்கிறது தான் சேலஞ்சு. 15 சீன் இருக்குது. ஃபுல்லாக நான் இதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு நாளைக்கு 15 சீனாக நடிப்பீங்க, நான்ஸ்டாப்பாக நடிப்பீங்களா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம். இப்போ நான் போட்டிருக்கிறது செகண்ட் காஸ்ட்யூம். அதுக்கு தகுந்த மாதிரி செட்ஸு, தோடு, மூக்குத்தி எல்லாமே, ப்ளவுஸ் முதல் கொண்டு எல்லாமே மாற்றணும். பாருங்கள், ஒரே நாளில் நடக்கிற விஷயந்தான் இது எல்லாமே. ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எத்தனை சீன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நடிக்கிறோம். காலையில் டேயிலேருந்து 7 காஸ்ட்யூம் மாற்றிருக்கேன், ஆனால் வந்து சீன் மட்டும் 15 சீன்ஸ் போயிடுச்சு. ஐ லவ் மை ஒர்க், அது வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அந்த ஒர்க்கை நான் இன்னும் நேசிக்கிறதுனால தான் கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இது பண்ணிடுவேன். எல்லோரும் எனக்காக ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஹாய் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது 3rd காஸ்ட்யூம். நான் வீடியோ எடுக்கிறேன்றது தெரியவே தெரியாது, அங்கெல்லாம் லைட்டிங்ஸ் போயிட்டு இருந்தது. பாருங்கள், ஒரே நாள் நடக்கிற விஷயந்தான். நம்ம டைரக்டர் சார் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொன்னார். பின்னாடி ஓன் வாய்ஸாகவே கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் 4th காஸ்ட்யூம் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு டைமே இருக்காது, அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்கவே முடியல. அதுக்கான வீடியோ பதிவாகவும் இது நினைக்கலாம். ஏன்னா என்ன சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 சீன் போட்டு இன்றைக்கி ஒரு 7 காஸ்ட்யூம்ஸை மாற்றிட்டேன். அதுதான் இவங்க முன்னாடியெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். யாரை கேட்டாலும் சொல்வாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சீன் நடிக்கிறோம் அப்படின்றது. நான்ஸ்டாப்பாக நடிச்சிடுறோம். இது வந்து 5th காஸ்ட்யூம்ஸ். டைம் கொடுப்பாங்க, ரொம்ப ஹைஃபையாக பண்ணலாம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு காஸ்ட்யூம்ஸை மாற்றி, ப்ளவுஸை மாற்றி, தலை சீவி, அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸ் பண்ணி ரெடியாக நின்றுடணும். இதெல்லாம் ஒரே நாள்ல தான் எடுக்கிறேன், இன்னைக்கே தான் எடுக்கிறேன். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன தேதி? 19. சரி, சொன்னா பொய்யின்னு சொல்வீங்க. ஏய், எத்தனை சீன்ரா முடிஞ்சிருக்கு? நீ குமிஞ்சிட்டே சொல்லு. ஜஸ்ட் 14. ஜஸ்ட் என்ன, எத்தனை நம்பர்? 14. 14 சீன் இன்னைக்கு மட்டும் சனிக்கிழமையில. என்ன டேட்டு? 19/8/2023. சாட்சி அக்காவும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க அவங்களும். இப்போ வந்து நான் 6 காஸ்டியூம் மாற்றிட்டேன், ஆனால் 14 சீன் போயிடுச்சு. இப்போ 7th காஸ்டியூம் மாற்ற போகிறேன். இதில் வேற இங்கே ஒரு அடி. ஆமாடா, ஏழு காஸ்டியூம் எங்கே சேஞ்ச் பண்ணீங்க? இதான் இப்போ எவிடன்ஸ் இருக்கு, நான் போடுறேன். ஆ, வெயிட் மக்களே, பாய். வச்சிருக்கீங்களா? ஸோ இந்த காஸ்டியூமோட இன்னைக்கு டே முடிய போகுதுன்னு நம்புறேன், நீங்களும் நம்புங்க. நேரமா ஓ கொண்டாடுவேன். ஹாய் பாய்ஸ்.
சி ஃபைனலாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உண்மையே சொல்லட்டுமா, இந்த தொழிலை நேசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியும். நான் கொஞ்சம் ஹைப்பர் அண்ட் எனர்ஜெட்டிக், எனக்கு டஃப்பாக மோதுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் நவ் அது வரைக்கும் அப்படி தான், பட் இன்றைக்கி எனக்கு காலிலையும் இடுப்புலையும் வந்து அடிபட்டிருக்கு. பிகாஸ் அது சில சீன்ஸ்க்காக ஏற்கனவே கை உடஞ்சது தெரியும், டீ ஊற்றிருக்கிறது தெரியும். ஸோ இப்படி தான் போகும், எல்லாத்தையும் நம்ம கடந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும்னா தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை இது பண்ண முடியும். எத்தனை காஸ்டியூம்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கி டே முடிஞ்சுது. த டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த டைம் இஸ் 9:30. ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாவது சுவாரஸ்யமான வீடியோஸ் போட முடியுமான்னு பார்க்குறேன். பாய், குட் நைட், டேக் கேர், சில் வித் ஜிவியா, லவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.